உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏதோ ரெண்டு மூணு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கிறதால எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரீபோன் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரமே இந்திராக்கு மெயின் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்களா? ஐயோ, அடுத்த வாரத்திலயா? இப்பதானடா காவியாவுக்கு சீவந்தத்துக்கு நாள் குறிச்சோம். ஏண்டி இந்திரா, இப்ப படிச்சிட்டு இருக்கியே, அந்த படிப்புக்கா? அடுத்த வாரம் பரீட்சையா? ஆமாம்மா. என்ன இந்திரா, எப்படியும் எக்ஸாம்ஸ் இந்த மந்த் எண்ட் தானே இருக்குன்னு சொன்ன, இப்ப என்ன பண்ண போற? கௌதம், கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே அப்படிதான்டா, எப்ப வேணாலும் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் முறைச்சுக்கிட்டு. அப்போ இந்திரா சீமந்த வேலையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாமுக்கு எப்படி படிப்பா? பாவம், ரொம்ப கஷ்டமாச்சே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலக்கா. அத்த, எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. என்ன காவியா உதவி நல்லா சொல்ற, நேரடியா சொல்லு, என்ன கேளு. இல்லத்த, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது சீமந்த டேட்ட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? நல்ல வேளமா, இப்பவே சொன்னேன். இன்னும் ஜோசியர் வேற கிளம்பல. சொல்லு ஜெயா, வேற ஏதாவது தேதி வச்சுக்கலாம். இந்திரா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமந்தத்தை முடிச்சா அவளும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்ல? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன தைரியத்தில் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஒரு குடும்பத்துல ஃபங்க்ஷன் வைக்கணும்னா நல்ல நாள் தான் பார்க்க முடியும். எக்ஸாம் டேட்டு, எலெக்ஷன் டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? இந்திரா எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக குடும்ப வாரிசுக்குன்னு செய்யற சீமந்த தேதி எல்லாம் மாத்த முடியாது. அதான் எப்பவுமே இவ அக்காவுக்கு பண்ற அக்காவுக்கு பண்றன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அக்கா முக்கியமா, குடும்பம் முக்கியமா, இல்ல அந்த எக்ஸாம் முக்கியமான்னு அவளே முடிவு பண்ணிக்கட்டும். ஐயோ ஜெயா, இந்திராக்காக இல்லைனாலும் காவியாவோட மனசுக்காகவாது நீ கொஞ்சம் இத பாருங்க. இத பத்தி இனிமே யாரும் பேசக்கூடாது. தேதி எல்லாம் மாத்தணுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. தேதி எல்லாம் மாத்த முடியாது. சம்மந்தி அம்மா, அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒட்டிக்கிட்டு தான் போவாங்க வருவாங்க. அவங்க ஒருத்திய பிரிஞ்சு ஒருத்தி இருந்ததே இல்லை. இப்போ காவியாவுக்கு முக்கியமான விசேஷத்தப்போ இந்திரா இல்லனா எப்படி சம்மந்தி? இப்பதான் ஃபங்க்ஷனை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே இப்படி அழுது வடியணுமா? இதோ எங்க அத்தையோட நல்ல மனசு, எல்லா செலவும் நாங்களே செய்யறோம்னு ஆசையா பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது கூட புரியாம இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? அம்மா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருமா. அக்கா, இப்ப எதுக்கு நீ வருத்தப்படுற? அக்கா சொல்றதா சரி, குறிச்ச நேரத்திலேயே சீமந்தம் நடக்கட்டும். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்தான்க்கா. அக்கா சிரிக்கா, சிரின்னு சொல்றேன்ல. நீ சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படாதக்கா, இதெல்லாம் பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. அக்காக்கு சீமந்து வரணும்னு நாம இவ்வளவு நாள் இவ்வளவு ஆசையா காத்திருந்தோம். இப்ப என்னடானோ, கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கே வந்திருக்கு. அக்காக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் பக்கத்துல இல்லைன்னா
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கூட பரவாயில்ல, என் அக்கா என்ன பண்ணுவா? அவளுக்கு எல்லா இடத்துலயும் நான் அவ கூடவே இருக்கணும். கதிர் மாமா வேற இப்பெல்லாம் தேவையில்லாம கோவப்படுறாரு. அப்பா அம்மாக்கு கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது. அவங்க நல்லாதான் பாத்துப்பாங்க. ஆனா நான் பக்கத்துல இருந்து அக்காவை பாத்துக்கிற மாதிரி வருமா? அக்காக்கு பட்டுப்புடவை கட்டி சந்தனம் பூசி கையில வளையல் எல்லாம் போட்டு அக்கா ரொம்ப அழகா இருப்பா. நான் எப்படி அதை மிஸ் பண்றது? இந்த எக்ஸாமையும் மிஸ் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன இந்திரா, ஹால் டிக்கெட் பாத்துட்டு இருக்கியா? இல்ல. ஆமா கௌதம். இல்ல கௌதம். ஏய் இரு. ஆமாவா இல்லையான்னு கூட சொல்ல முடியல. என்ன இந்திரா, எக்ஸாம் ஃபியரா? இல்ல நம்மளை விட்டு அக்காக்கு சீமந்தம் பண்ண போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? ஐயோ, அது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கௌதம், ஒன்னும் இல்ல. எனக்கு தெரியும் இந்திரா, உன்னை பத்தி அம்மா உன்னை திட்டினதை பார்த்து எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அதை நினைச்சுதான் நீ கவலைப்பட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்திரா சும்மா சொல்லு, என்ன விஷயம்? இல்ல கௌதம், ஆரம்பத்துல அத்தையா என் அக்கா கிட்ட நடந்துட்டத பார்த்து நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். காலம் பூரா என் அக்கா இந்த வீட்டுல எப்படி தனியா வாழ போறான்னு நான் ரொம்ப பயந்திருக்கேன் கௌதம். ஆனா இன்னைக்கு அப்படியே நிலைமை வேற மாதிரி மாறிடுச்சு இல்ல தலைக்கீழா? அப்படியா? நீ வா, நீ வந்து உட்காரு, வா உட்காரு. என்னாச்சு? என்ன கௌதம், நீ உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. அத்தை காவியா அக்காவை கை மேல வச்சு தாங்குறாங்க. கல்யாணம் நடத்துற மாதிரி பெருசா சீமந்தம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே காவியா அக்காவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு அத்தை நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். எங்க அம்மா இன்னைக்கு உன்ன அத்தனை பேர் முன்னாடி திட்டியும் கூட அவங்கள பாராட்டி பேசிட்டு இருக்க, உன் மனசு புரிஞ்சுக்கவே முடியல இந்திரா. கௌதம், என் காவியா அக்கா அந்த அன்புக்கு எல்லாம் ரொம்ப தகுதியானவதா. அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கு இந்த மாதிரி பாசமா இருக்கிற அத்தை கிடைச்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்பதான் அத்தைய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கௌதம். இரு, போதும். என்ன ஒரே மருமக மாமியார் பேச்சாவே இருக்கு, அதை விடு. என்னது இது, ஹால் டிக்கெட் தானே? எக்ஸாம் டீடைல்ஸ் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லு. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது டைட் ஒர்க் இருந்தா நான் அதை ஃப்ரீ பண்ணிட்டு மாத்திக்க பாக்குறேன். இது பாரு, நீயே பாரு. மொத்தம் 9 பேப்பர்ஸ், 5 டேஸ் ஃபுல்லா எக்ஸாம்ஸ் நடக்கும். நானும் ஏதோ ப்ரிப்பேர் ஆயிருக்கேன் கௌதம். 5 டேஸ் தான் நடக்குது இல்ல? ஆமா, இப்பதான் கோயம்புத்தூருக்கு போய் ப்ரிலிமினரி எழுதிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மெயின் எக்ஸாம்ஸே வரப்போது பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.